வணக்கம். இங்கிலாந்தில் கடந்த சில மாதங்களாக வீட்டு வாடகை அதிகரித்துள்ளதாக காம்ப்டன்ஸ் இன்டர்நேஷனல் எனும் அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. கடந்த 7 ஆண்டுகளோடு ஒப்பிடும்போது தற்போது வீட்டு வாடகை கட்டணம் மிகவும் உயர்ந்திருப்பதாக மேற்படி அமைப்பு தெரிவித்துள்ளது. இங்கிலாந்தில் கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் இருந்ததை விட 13% அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பள உயர்வு ஏதுமின்றி அதிகரிக்கும் வீட்டு வாடகையினால் தங்களின் வருமானத்தின் பெரும்பகுதி பறிபோவதால் ஆண் பெண் இருப்பாளரும் மிகவும் சிரமப்படுகின்றனர் என ஹாம்ப்டன்ஸ் இன்டர்நேஷனல் தலைவர் அனிஷா தெரிவித்துள்ளார். சராசரி 5 ஆண்டு நிலையான வீட்டு கடனுக்கான வட்டி விகிதம் 6.01% உயர்ந்த பிறகு இங்கிலாந்தில் கடன் செலவுகள் 14 ஆண்டு உச்சத்தை அடைந்துள்ளதாக கூறப்படுகின்றது. மேலும் எதிர்வரும் காலங்களில் குறைந்த அளவே புதிய வீடுகளுக்கான தேவை இருக்கும் என்பதால் கட்டுமான நிறுவனங்கள் புதிய வீடுகளை கட்டுவதை கணிசமாக குறைத்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்ய ஜனாதிபதி புடினுடைய அணு ஆயுத கட்டுப்பாட்டு விமானம் நேட்டோ எல்லைக்கு அருகே பறந்தமையினால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பாதுகாப்பாக ஆகாயத்தில் பறந்தபடி ரஷ்ய ஜனாதிபதி புடின் ஆணை பிறப்பிப்பதற்காக உருவாக்கப்பட்ட இந்த விமானம் நேட்டோ எல்லைக்கு அருகே பறந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நேட்டோ சார்பில் எஸ்தோனியா நாட்டில் நிறுத்தப்பட்டிருந்த பிரித்தானிய விமானப்படை விமானங்கள் 2 சீறி பறந்து இந்த ரஷ்ய விமானத்தை இடைமறித்துள்ளன. லிதுவேனியாவில் அடுத்த வாரம் நேட்டோ அமைப்பின் தலைவர்கள் உச்சி மாநாடு ஒன்றில் பங்கேற்பதற்காக திட்டமிட்டு வரும் நிலையில் புடினுடைய விமானம் அந்த பகுதியில் பறந்ததை அடுத்து பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த விமானத்தில் ரஷ்ய தளபதிகளில் ஒருவரோ அல்லது புடினோ இருந்திருக்கலாம் என கருதப்படுகின்றது. ஐஸ்லாந்தின் தலைநகரான ரெக்ஜாவிக்கை சுற்றியுள்ள பகுதியில் நேற்று 1600 முறை நில அதிர்வுகள் ஏற்பட்டதாக அந்நாட்டு வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனால் எரிமலை எப்போது வேண்டுமென்றாலும் வெடிக்கலாம் எனவும் எச்சரித்துள்ளது. 1600 நில அதிர்வுகள் அளவிடப்பட்டுள்ள நிலையில் தலைநகர் பகுதியில் மிகப்பெரிய அளவில் உணரப்பட்டதாகவும் அது தொடரவும் வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. இதில் 4 அதிர்வுகள் 4 ரிக்டர் அளவிற்கு மேல் இருந்ததாகவும் இது லேசான நிலநடுக்கம் எனவும் கருதப்படுகின்றது. இருந்தாலும் விமானம் பறப்பதற்கு ஒரேஞ்ச் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதுவரை எரிமலை வெடிப்பதற்கான அறிகுறிகள் தென்படவில்லை என்றாலும் ஓரிரண்டு நாட்களில் நிகழ்வதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது. வடக்கு அட்லாண்டிக் கடலில் உள்ள தீவு நாடான ஐஸ்லாந்தில் கடந்த 2021 மற்றும் 2022 ரெஜாக்காவில் இருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மலை அருகே எரிமலை வெடிப்பு உண்டானது. இந்த நில அதிர்வுகள் நேற்று முன்தினம் மாலை ஏற்பட்டதாக தெரிவித்துள்ளது. மெக்சிகோவில் தெற்கு மாநிலமான ஒசாக்காவில் மலைப்பாதையிலிருந்து பயணிகள் பேருந்து ஒன்று பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இதில் குறைந்தது 27 பேர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். விபத்து குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த மீட்பு படையினர் விபத்தில் சிக்கியவர்களை மீட்டு வருகின்றனர். அப்போது செங்குத்தான குன்றின் அடிப்பகுதியில் வாகனத்தில் சிதைந்த பாகங்கள் கிடைப்பதாக தெரிவித்துள்ளனர். முதற்கட்ட எண்ணிக்கையின்படி 27 பேர் இறந்தனர் மற்றும் 17 காயமடைந்தவர்கள் மருத்துவ கவனிப்புக்காக பிராந்தியத்தில் உள்ள வெவ்வேறு மருத்துவமனைகளுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என்று ஒசாக்கா மாநில வழக்கறிஞர் பெர்னாண்டோ ரோட்ரிக்ஸ் அலமிர்லா தெரிவித்தார். மேலும் விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது என்றும் கூறினார். பிரான்சின் கிழக்கு ஹவுட்ரின் பகுதியில் ஒரு சிறிய சுற்றுலா விமானம் விபத்திற்குள்ளானதில் 2 பேர் இறந்தனர் என்று பிராந்திய அதிகாரிகள் தெரிவித்தனர். ஜெர்மனியில் உள்ள கர்ஸ்ருகே நகரிலிருந்து பயணித்த விமானம் காணாமல் போனதால் பாதுகாப்பு படையினர் மற்றும் அவசரகால சேவைகள் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். விமானத்தில் பயணித்த விமானியும் அவரது பயணியும் துரதிருஷ்டவசமாக விபத்தில் உயிர் பிழைக்கவில்லை. இருவரையும் சடலமாக மீட்டனர். விமானம் விபத்தில் சிக்கியதற்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகின்றதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். தென்னாப்பிரிக்காவில் ஜொகன்னபர்ஸ் அருகே தென்னாப்பிரிக்கா குடிசை பகுதியில் எரிவாயு கசிவு ஏற்பட்டதில் குழந்தைகள் உட்பட குறைந்தது 24 பேர் இறந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜொகன்னஸ்பர்க்கின் கிழக்கே போக்ஸ்பர்க் மாவட்டத்தின் அருகில் இந்த சம்பவம் நடந்துள்ளது. அவசர சேவைகளுக்கு நேற்று இரவு 8 மணி அளவில் அழைப்பு வந்தது. மேலும் இது ஒரு வாயு வெடிப்பு என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் அது விஷவாயு கொண்ட சிலிண்டரில் இருந்து ஏற்பட்ட எரிவாயு கசிவு என்பதை கண்டுபிடித்தனர். இறந்தவர்களில் பெண்களும் குழந்தைகளும் அடங்கும். சட்டவிரோத சுரங்க நடவடிக்கையில் ஒரு பகுதியாக எரிவாயு பயன்படுத்தப்பட்டதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாங்கள் சுமார் 24 இறப்புகளை கணக்கிட்டுள்ளோம் என்று அவசர சேவை செய்த தொடர்பாளர் வில்லியம் நடந்த சம்பவத்திலிருந்து தெரிவித்திருந்தார்.
உக்ரைன் தலைநகர் கிஃப் நகரில் உள்ள மாவட்ட நீதிமன்றத்தில் மர்ம பொருள் வெடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து உக்ரைனின் உள்துறை அமைச்சர் இகோர் கிளைமென்கோ கூறுகையில், கிஃபின் நீதிமன்றத்தில் அவசர நிலை நிலவுகின்றது. வெடிப்பு சம்பவம் குறித்து காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. போலீஸ் விசாரணை குழுக்கள், சிறப்பு படைகள், வெடிமருந்து நிபுணர்கள் மற்றும் பிற தேவையான சேவைகள் சம்பவ இடத்திற்கு வந்தன. இந்த சம்பவத்தில் உயிரிழப்புகள் குறித்து உடனடி தகவல் எதுவும் இல்லை. முதற்கட்ட தகவலின்படி நீதிமன்ற விசாரணைக்கு அழைத்து வரப்பட்ட ஒரு நபரால் அடையாளம் தெரியாத சாதனம் வெடிக்கப்பட்டது. தலைநகரில் வசிப்பவர்கள் அந்த இடத்தை அணுக வேண்டாம் என்று கூறப்பட்டது. ரஷ்ய படைகளின் கட்டுப்பாட்டில் உள்ள கிழக்கு உக்ரைன் நகரமான மகிவ்காவில் உக்ரைன் நடத்திய தாக்குதலில் ஒருவர் கொல்லப்பட்டதாகவும் 2 குழந்தைகள் உட்பட 41 பேர் காயமடைந்ததாகவும் ரஷ்யா தெரிவித்துள்ளது. டொனெக்ஸ் பகுதி 2014 வருடம் முதல் ரஷ்ய ஆதரவுக்கு பிரிவினவாதிகளால் ஓரளவு ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. அதனை முழுமையாக கைப்பற்றுவது ரஷ்யாவின் முதன்மையான ராணுவ நோக்கமாகும். ஆனால் பல வாரங்களுக்கு முன்பு தொடங்கப்பட்ட உக்ரைனிய எதிர்த்தாக்குதலின் மையமாகவும் இந்த தொழில்துறை பகுதி இப்பொழுது மாறி வருகின்றது. உக்ரைன் தாக்குதல் குறித்து ரஷ்யாவால் நியமிக்கப்பட்ட நகர நிர்வாக தலைவர் கூறுகையில், இந்த குண்டுவீச்சில் 2 குழந்தைகள் உட்பட 41 பேர் காயமடைந்துள்ளனர். ஒருவர் காயங்களால் உயிரிழந்துள்ளார். சுமார் 40 வீடுகள், பல பள்ளிகள் மற்றும் 2 தீயணைப்பு நிலையங்கள் சேதமடைந்துள்ளதென கூறினார். ஆஸ்திரேலியாவில் புகலிடம் மறுக்கப்பட்ட இலங்கை தமிழ் இளைஞனை நாடு கடத்த அந்நாட்டு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. தாயுடன் வாழும் டிக்ஸ்டன் அருள் ரூபன் என்பவரே நாடு கடத்தலுக்கு முகம் கொடுத்துள்ளார். இந்நிலையில் தாயிடமிருந்து பிரிந்து அவரை நாடு கடத்தலை நிறுத்துமாறு ஆஸ்திரேலியாவின் உள்துறை அமைச்சரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவின் தமிழ் அகதிகள் பேரவை இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளது. டிக்ஸ்டனின் 13 வயதில் அவரது தந்தை முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையில் கொல்லப்பட்டார். இலங்கையில் ராணுவத்தின் பல்வேறு துன்புறுத்தலுக்கு முகம் கொடுத்த டிக்ஸ்டனின் தாய் ரீட்டா கடந்த 2012 ஆண்டு ஆஸ்திரேலியா சென்றார். ரீட்டாவின் கோரிக்கைக்கு அமைய அவருக்கு புகலிடம் வழங்கப்பட்டது. இதன் காரணமாக தனது மகன் தன்னுடன் இணையும் நாள் வரும் என்ற அவரது நம்பிக்கையும் அதிகரித்தது. 2016 டிக்ஸ்டனின் பேத்தியார் காலமானார். இதன் காரணமாக அவன் தனக்கு இருந்த ஒரே ஒரு நெருங்கிய குடும்ப உறவையும் இழந்தான். ரீட்டா மகனை சட்டப்பூர்வமாக ஆஸ்திரேலியாவிற்கு அழைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டார். அந்த விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது. எனினும் தனது தாயாருடன் சேர்வதற்காக டிக்ஸ்டன் 2019 விமானம் மூலம் ஆஸ்திரேலியா சென்றார். எனினும் ஆஸ்திரேலிய அதிகாரிகள் குடிவரவு தடுப்பு முகாமில் தடுத்து வைத்தனர். தொடர்ந்தும் அவர் அங்கேயே உள்ளார். கடந்த வாரம் அவர் இலங்கைக்கு விரைவில் நாடு கடத்தப்படுவார் என அறிவித்தல் வழங்கப்பட்டுள்ளது. இது மிகவும் துன்பகரமான கடந்த காலங்களிலிருந்து மீண்டு இணைவதற்கும் அமைதியான வாழ்வை வாழ்வதற்கும் தாயும் மகனும் பெருவிருப்பம் கொண்டுள்ளனர். ஆனால் தற்போதைய நிலை பெரும் துயரத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. தாயாரும் மகனும் போதியளவு துன்பங்களை அனுபவித்துள்ளனர். அவர்கள் தங்கள் வாழ்க்கையை மீள உருவாக்க அனுமதிக்க வேண்டும் என ஆஸ்திரேலியாவின் தமிழ் அகதிகள் பேரவை தெரிவித்துள்ளது. டிக்ஸ்டனை நாடு கடத்தும் திட்டத்தை ஆஸ்திரேலிய அரசாங்கம் கைவிட வேண்டும். அவரை முகாமிலிருந்து விடுதலை செய்து நிரந்தர பாதுகாப்பு விசாவை வழங்க வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்துள்ளது.